தந்தை மகன்தும் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நேற்றைய வாசகத்தின் தொடர்ச்சியாக நாபோத்தை பற்றி இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் வரலாம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க விரும்புகிற அனைவருக்குமே இந்த உலகம் சிலுவைகளை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும். இயேசுவே சொன்னார், பச்சை மரத்திற்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்டை மரத்துக்கு இன்னும் அதிகமாக செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த உலகம் கடவுளுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாது, அவைகள் அவர்களை வெறுப்பார்கள். ஆகாபும் அவனுடைய மனைவி ஈசபேலும் அந்த ஏழை நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை பொய்க்குற்றம் சாற்றி அவனை கொன்று போட்டு அதை அபகரித்து கொண்டார்கள். கடவுளுடைய பார்வையிலே அது அருவறுப்பாகவும் தீமையுமாக இருந்தது. ஆண்டவர் துன்பப்படுகிறவர்களை பெருமூச்சை கவனித்து பார்க்கின்றவர். சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு மனிதனுடைய துன்பத்தை கவனிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவரவர்களுடைய துன்பம் அவரவர்களுக்கு பெரிது. அடுத்தவருடைய துன்பத்தை பற்றி நினைத்து பார்க்க நேரம் இல்லாத உலகம் என்று அவர்களுடைய சிலுவையை அவரவர்கள் தான் சுமந்து தூக்கிச் செல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்கிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து சிலுவை தூக்கி கொண்டு வா என்று சொல்கிறார். ஆகவேதான் நேற்றைய வாசகத்திலே நற்செய்தியிலேயே ஒரு கண்ணத்தில் ஒருவன் அறிந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொல்கின்றார். உன் ஆடையை கேட்டால் உன் உள்ளாடையும் கொடுத்து விடு, உனக்கு அவ்வளவுதானே வைத்துக்கொள் என்று விட்டுவிடு. நான் உன்னை மாண்பினால் பொறுத்துகிறேன், உன்னை நான் மகிமையால் நிரப்புவேன். ஆதாம் ஏவாள் ஆடை இல்லாமல் தான் இருந்தார்கள், ஆனால் அது நிர்வாணமாக இல்லாதவாறு கடவுள் தன்னுடைய மாண்பினால் அவர்களை மறைத்திருந்தார், அவருடைய மானத்தை மறைத்திருந்தார். ஆதாமுக்கு ஏவாளுடைய நிர்வாணம் தெரியவில்லை, ஏவாளுக்கு ஆதாமனுடைய நிர்வாணம் தெரியவில்லை. அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ, கடவுளை மறுத்து அவருக்கு எதிராக பாவம் செய்தார்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் ஒன்றும் இல்லாமை நிர்வாணத்தை அவர்கள் பார்க்க முடிந்தது. கடவுளுக்காக நாம் எல்லாவற்றையும் இழக்கிற பொழுது அவர் நம்முடைய செல்வங்களினால் மாண்பினால் நம்மை நிரப்புவார். அத்தகைய உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக கஷ்டமான நேரங்களிலே கடவுளை திட்டியதற்காக, ஏன் எனக்கு இப்படி செய்கிறாய், உனக்கு கண் இல்லையா காதில்லையா என்று முறையிட்டு ஆண்டவரை முணுமுணுத்ததற்காக மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், 21:17-29 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் நாபோத்து இறந்தவின் திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவரிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்,
நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவரிடம் சொல்ல வேண்டியது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாட்டின் மகன் யெரொபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தை இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாப்பை போல கெட்டவர் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி எடுத்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டார். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது நிஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்து கொண்டதை கண்டா என்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்து கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவருடைய மகனது வாழ்நாளின் போது அவருடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறி பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். மறுபடியும் கூறுகிறேன், கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறளும். பல்லவி, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:43-48 முடிய. எ காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ சாப்டர் 5:43-48. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தொண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா?
நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரிவான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய வாசகமும் அன்பினுடைய ஆழத்தையும் அன்பினுடைய செயல்பாடுகளையும் உண்மையையும் எடுத்துக் கூறுகிறது. அன்பு மன்னிக்கும். இந்த அன்பை பற்றித்தான் இப்படி சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதி முதல் திருமுகத்திலே 13 முழுமையுமாக வாசித்துவிட்டு 1 Corinthians 13:13 கடைசியில் என்ன சொல்கிறார்? அன்பே தலை சிறந்தது என்று. பழி வாங்குவதை விட மன்னிப்பது மிக உயர்ந்தது. ஏமாத்தி வாழ்வதை விட நேர்மையாக இருப்பது மிக உயர்ந்தது. கெட்ட வார்த்தை விட ஆறுதலான வார்த்தை உயர்ந்தது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கடவுளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். கோபப்படுவது யாராலும் செய்யலாம், யாரு வேணாலும் செய்யலாம். அதுக்கு 5 அறிவும் தான் போதும். மிருகத்தை போன்று 5 அறிவு, இன்ஸ்டிங்க்ட். நாய் 10 கல்லை தூக்குனா அது கரை கடிக்கிறார், அது இயல்பு. மனிதர்களிலே 2 வகையானவர் இருப்பாங்க. 2 வகைனா, ஒருத்தவங்க சண்டைக்கே போக மாட்டாங்க, சண்டை வந்தா சண்டை போடுவாங்க. சில பேர் எப்பவும் எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் இப்படி நடந்துக்குவாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள நிம்மதி யாரிடம் இல்லையோ, அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே மனசு உடல் மனம் ஆன்மா பிளவுபட்டு கிடக்கு, மனச்சிதைவு மன அழுத்தம் யாரிடம் நிறைய இருக்குதோ அவங்க தான் அவன்படி நிறைய கோபப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. ஏன்னா உள்ளுக்கு நிம்மதி இல்லை, வெளியில் நிம்மதி அவங்கள இருக்க முடியாது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், சட்டிக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வரும். கெட்டு போன கஞ்சி இருக்குது, கெட்டு போன உணவு இருக்கு, அதை எடுத்து போடுறவங்க அது வரதான் கெட்டு தான் வெளியே வரும். ஒரு நல்ல ஒரு உணவு தயார், ஆரோக்கியமான நவதானியத்தை இதை செஞ்ச ஒரு உணவுன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு நம்மளும் மறந்துட்டோம். நம்முடைய முன்னோர்களும் மிகச்சிறந்த ஞானிகள், மிகச்சிறந்த ஞானிகள் நம்முடைய முன்னோர்களெல்லாம். அவங்க என்னெல்லாம் சாப்பிடணும், அவங்க நமக்கு பார்த்து 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 இதெல்லாம் சாப்பிடணும் சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம். கிச்சனுக்கு போனால் எல்லாம் அடிக்க வச்சிருக்கோம், கடுகு வச்சிருக்கோம். கடுகு என்னக்கே நமக்கு தெரியுமா? கடுகு ஏன் சாப்பிட்றோம்ட்டு? கடுகுல கந்தகம் இருக்கு. கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கந்தகம் எடுத்துக்கணும், நம்ம உடம்புக்கு வேணும். நம்முடைய உறுப்புகள்லாம் நல்லா செயல்படும்னா இப்படி கெமிக்கல் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆப்பிள் போன் தான் உலகத்தில் மிகச்சிறந்த போன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல 13 கெமிக்கல் இருக்கு, வேதியியல் பொருள் இருக்கு. 13 மண்ணில இருந்து எடுக்கிற வேதியியல் பொருள், 13 வகையான வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த ஐபோன் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம உடம்புக்கு கந்தகம் வேணும். அந்த காலத்தை யாராவது படிச்சு பெரிய இருக்குங்களா? இல்லை. ஆனால் கடுகு சாப்பிட்லான்னு கண்டுபிடிச்சா அன்னைக்கு யாருக்குமே தெரியாது கடுகுன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து இது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கடுகுல கந்தகம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்முடைய சித்தர்களெல்லாம், இந்திய சித்தர்களெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே போய் கூடு விட்டு கூடி பயின்னு சொல்கிறாங்களே, அவர்களே தங்களுடைய தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக அவங்க உடம்புக்குள்ள போய் எத்தனை நரம்பு இருக்குது, எத்தனை ரத்த நாளங்கள் இருக்குன்னு எண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன். நான் பொதுவாக சொல்ல அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவான். ஆனா அது இல்ல, அப்பாவை போல பிள்ளை இருக்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இன்றைக்கு சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, 95% ஒரு குழந்தையினுடைய சிந்திக்கிற முறை, வாழ்க்கை முறை, அவர்கள் செயல்பாடுகள், அவங்க வாழ்க்கை பற்றி முழுமையா நிர்ணயிக்கக்கூடியது அம்மாவுடைய குரோமசோம் தான். தாயை போல பிள்ளைன்னு அந்த காலத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. படிப்பறிவா? இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த அந்த காலத்தையும் சொல்லிட்டாங்க, தாயை போல பிள்ளை அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கிறது தாயினுடைய 95% குரோமசோம்ஸ் தான்.
அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் கத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல நல்ல நல்ல விஷயங்களை மதிப்பீடுகளும் கத்து கொடுத்திருக்கிறாங்க. துஷ்டனை கண்டா தூர விலகிட்டு போ அப்படின்றாங்க. சிம்பிளா துஷ்டனை கண்டா தூர விலகிட்டு போ, அவன் கூட சேராத, சண்டை போடாத. அவன் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, சண்டையில முதல்ல வாய மூடுற பையன் அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லுவாங்க. ஒரு சண்டை நடக்குது, ரெண்டு பேர் சண்டை நடக்குது, வாய மூடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவன் வந்து அந்த அவங்க அப்பா அம்மா நல்ல குடும்பத்துல இருந்து அவன் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையா இருக்கிறதான் அந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஞானி. ஒருத்தர் பயங்கரம் திட்டுறான், ஆனா ஒருத்தர் அமைதியா இருக்கிறார். புத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டுறான் புத்தர் பெருமான். அவர் தான் அன்பை பத்தி சொன்னார், உலக மகா சக்தி அன்பு தான் சொன்னார். அந்த புத்தர் பெருமான் நிற்கிறார், ஒருத்தர் வந்து கண்டபடி திட்டுறான், அவர் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் திட்டிட்டு அவன் டயர்டாகி போயிட்டான். அப்ப சுத்தி இருக்கிறான், ஏங்க ஏங்க துறவி, அவர் இப்படி திட்டுறாரு உங்களைய, ஒரு வார்த்தை கூட நீங்க பதில் பேசாம நிக்கிறீங்களே, நீங்களும் அவருக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம், திட்டிருக்கலாமே. அப்ப அவர் சொன்னாரு, நான் எதுக்கு எடுக்கணும், அந்தால் வந்தாரு, அந்தால் பேசினாரு, அது அவனுடைய வார்த்தைகள், அவன் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள், அது எனக்கு சொந்தம் இல்லை, அவனுடையது. இப்ப போயிட்டான், அந்த வார்த்தைகள் அவனே அள்ளிட்டு போயிட்டான், அவ்வளவுதான், எனக்கு அது தேவையில்லை. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஒருத்தன் பேசிட்டானா அதை அப்படியே கூட இல்லாலி வச்சுக்குவோம், மனசுல போட்டுக்கிட்டு அப்படி ராத்திரி போல யோசனை பண்ணே, இவன் இப்படி பேசிட்டானே, இவன் என்னை பத்தி இப்படி பேசுறானே, என்னைய போய் பேசுறானே, எங்க அப்பா யாரு, எங்க ஆத்தா யாரு, என்னைய போய் இப்படி பேசுறானே, அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு, நான் என்கிட்ட மோதிட்டான், எனக்கு யாருன்னு தெரியாது, என்னோட குணாதிசயம் தெரியாது, அவனை குடும்பம் அழியிற வரைக்கும் நான் விடமாட்டேன், ஆனா நான் தான் செய்யறேன்னு தெரியாது, சைலண்ட் அவன் குடும்பத்தை நாசம் பண்றேன் இல்லையா பாரு, அப்படித்தான் நம்ம வரிஞ்சுக்கிட்டு நம்ம போவோம். இன்னைக்கு யாராவது திட்டுனா எத்தனை பேர் நம்ம பழி வாங்கும் அமைச்சு பண்றோம். பொதுவாக சொல்லுவாங்க, அமைதியா ஒருத்தன் போறானா அவன் பழி வாங்க திட்டம் எடுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் ஓப்பனா சண்டை போட்டோம், இன்னொரு சண்டைப்பட்டான்னு வச்சுக்கலாம், அதை முடிச்சிருவாங்க, யதார்த்தவாதிக்கு வந்து ஓப்பனா பேசுவாங்க, ஓப்பனா போயிடுவாங்க. ஆனா அமைதியா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வீரர்கள். எப்படி அமைதியா இருப்பாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே நடக்கட்டும், இன்னைக்கு இப்படிதான் நடக்குன்னு இருக்கு. கடவுள் நம்ம தானே இருக்காரு, கடவுள் சொல்லிக்கிறார், நம்ம உண்மையா பொறுமையா இருக்கணும், நம்ம இருப்போம் அப்படி போயிடுவாங்க. ஒரு சில என்ன அமைதியா போறாங்கன்னா, கடை ஏசு சொன்னதுக்கா போக மாட்டாங்க, இப்ப நீ பேசிட்ட, இப்ப நான் எல்லாரும் இருக்கிறாங்க, நான் என் குணம் காமிக்க கூடாது, நான் எல்லாரும் நல்லவன் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறமே நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன், ஆனா நான் தான் உனக்கு கழுத்த இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதுரா, நீ யாருன்னு தெரியாது உனக்கு, பாடுறா நீ பாரு, கூட இருந்து குழி பறிக்கிறேன் நான் இல்லையா பாரு, உன் குடும்ப சகுனி மாதிரி உன் குடும்பத்தை நாசம் பண்ண, உன் சந்ததி ஒண்ணு கூட உருப்படாதரா, எல்லா பிள்ளைகளையும் நான் நாசம் பண்ணிடுறேன் பார்த்து என்று சொல்லி இப்படி சைலண்டா அந்த குடும்பத்தை நான் கருவிருப்பாங்க. இந்த காலையில என்னுடைய ஒரு சகோதரோட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் சொன்னாரு, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பயங்கரமான ரவுடிப்ப, ஏதோ ஒரு மனஸ்தாபம், ரெண்டு பேத்துக்குள்ள மனஸ்தாபம். ஆமா உடனே என்ன பண்ணிட்டான், வந்து இவரை கண்டபடி திட்டிருக்கான். இன்னும் கெட்ட பார்த்துன்னு இல்லை, அவங்க தலைமுறை மூன்று நாலு தலைமுறையும் இவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டுறான். எல்லாரும் அவன்கிட்ட அருகே போக மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவனை பத்தி தெரியும், சாக்கடையில கழுத்து கடிச்சா சரி நம்ம தான் தெரியும் இல்லையா, அதனால இவர் வந்து ரொம்ப பொறுமையா பேசாம விட்டுட்டார். ஆனா மன வேதனை, இப்படி எல்லாம் பேசுறானே, எங்க அப்பாவை பேசுறானே, எங்க அம்மாவை பேசுறானே, என் பிள்ளைகளை பேசுறானே, சந்ததியை பேசுறானே, எல்லாம் சொல்றாங்க, ஏங்க நீங்க இருக்கிற ஒரு அப்பா அப்படின்னா நேரம் கீழே உந்திருப்பான், ஒரு நாலு சால் சாத்துங்க, அவங்க மனைவி திட்டுறாங்க, என்னையா நீ போய் நாலு அப்பா போட்டு விட்டு அவனை விட்டு நாளைக்கு இன்னொரு தடவை மறுபடியும் பேசுவான், போய் நாலு சாத்து அப்பிடுவாங்க, இல்ல அவனுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீ அவனை ஒண்ணு செய்ய வேணா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். அவர் பேசாம இருந்துட்டார், அவர் ஒரு நிகழ்ச்சி தாரணமா வெளியூருக்கு போயிட்டாரு, கரெக்டா 30 நாள் கழிச்சு அவன் செத்து போயிட்டான். அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் என்ன பண்ணா, இவர் வீட்டுல இருந்து வாழை மரம் குழந்தை மாதிரி வாழை மரத்தை வளர்த்து வளர்த்துருக்கிறார், 10 மரம் தண்ணி ஊத்தி குழந்தை மாதிரி
பிள்ளைகளை போல ஒரு 10 வாழை மரத்தை வளர்த்து வச்சிருக்கிறார். இந்த பீத்தர் ஆஸ்கோலு இவர் ஒன்றும் அடிக்க முடியாது, ஏன்னா ஆள் பயங்கர நல்ல மிலிட்ரி மாதிரி ஹைட்டாக இருப்பார். இவர் பக்கத்தில் போக மாட்டாரு, ஆனால் பக்கத்தில் வரல. இவர் நடிச்சதான் அடி, ஒரே அடி அடிச்சதான் அவனும் ஓடிடுவான். ஆனால் ஒன்றும் பண்ணலை. இங்கே தான் வீரம் இருக்கிறது, இங்கு தான் கிறிஸ்தவம். இது ஒரு கிறிஸ்துவிலே வளர்ந்துருக்கிறார், பொறுமையில் வளர்ந்துருக்கிறார், பொறுமை பயிற்சியில். பொறுமை வந்து எல்லாமே நற்குணங்கள் பயிற்சியினால் தான் வரும். மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மை வந்து கடவுளுடைய வார்த்தையிலே கடவுளுக்குள்ளே இருந்தால் மட்டுமே, அவரோடு கூட கட்டி பிடிச்சிட்டு அவரோடவே நடந்தால் தான் இந்த பழக்கமெல்லாம் வரும். திடீர்னு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பொறுமை வந்துடுறாரு. ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போனாமா, போயிட்டு, டாக்டர் எனக்கு கோபம், முன் கோபம் சல்லு சல்லுன்னு வருது டாக்டர், என்னன்னே தெரியல, இதை நான் நிறுத்தணும் அப்படின்னாராம். உடனே டாக்டர் கேட்டாராம், அப்படிங்களா, உங்களுக்கு இந்த முன்கோபம் எவ்வளவு நாளா இருக்குது அப்படின்னா, அதை கேட்க நீயாரா, நீயாராத என்ன கேட்கறது அப்படின்னு உடனே சத்தம் மாட்டாராம். பயிற்சினால் தான் வரும் நற்குணங்கள், வந்து நற்பயிற்சினால் தான் செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, அது மாதிரி பயிற்சியில தான் நம்ம கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியும். இவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். எல்லாரும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, மனைவி சொல்றாங்க, என்னங்க நீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, உங்களை போய் இப்படி பேசுறேன், நானே தான் அப்பிடுவேன், நீங்க போங்க, நீங்க அடிக்கிறீங்களா, நான் போட்டேன், பேசாம இரு, ஒன்றும் சொல்லாது, நான் பேசிட்டு போட்டோம். பாருங்க, வாழை மரத்தை வெட்டிட்டாங்க, எங்க நீங்க பாத்துக்கிட்டேன், வெட்டட்டும், தீமை செய்யற செஞ்சுட்டு போட்டோம், அது ஆடுற வரைக்கும் ஆடட்டும் விடு. இவர் வெளியூர் போயிட்டார், ஆனா கடவுள்கிட்ட முறையிட்டாரு. அப்ப பொறுமையா இருக்கிற பொழுது வான தூதர்களெல்லாம் அப்படி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, இருந்தா உனக்கு கவனிச்சுக்கிறேன், என் பிள்ளை நீ இது பண்றியாடா, நீ அப்படி வான தூதர்கள் எல்லா தேவர்கள் அத்தனை பேரும் நம்ம பக்கம்தான் இருப்பாங்க, அவன் கூட இருக்க மாட்டாங்க, சாத்தான் கூட அவன் நிற்பான். அப்படி யார் பொறுமையா சகிப்பித்துட்டு மன்னிச்சுட்டு விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாங்க பாருங்க, இந்த பிரபஞ்சமே நம்ம பக்கத்தான் நிற்கும். என்னையா, என்ன வீரம், என்ன பொறுமை, உண்மையாவே இதுதான் கடவுள் பிள்ளை, இந்த பையனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இவர் விட்டுட்டார். கடவுள் நீங்க பாத்துக்கங்க, கரெக்டா 30 நாள் அவன் நல்லா இருக்குன்னு செத்து போயிட்டான். இவர் சொல்றாரு, ஃபாதர் அவனை அடிச்சிட்டு போலாம், அன்னைக்கே அடிச்சிருக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் விட்டு கேஸ் போட்டுட்டான், அவனை 20 வருஷம் 30 வருஷம் அலைஞ்சுக்கிட்டு கிடறான் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா கடவுள் எனக்கு பெரிய வல்லமை கொடுத்தாரு, அன்னைக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, இப்போ நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் 30 நாள் அவன் செத்து போயிட்டான் நியூஸ் எனக்கு வருது, நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஒரு வேலை, நான் செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்ச பாவமே செஞ்சிருச்சு. கடவுள் யாரையுமே அப்படி கொலை பண்ண மாட்டார், தண்டிக்க மாட்டார், அவங்க செய்யறத அவங்கவுங்க செய்வாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்து, ஒருத்தர் ப்ரொமோஷன் இருக்கிறார், நல்லா இருக்கிறார், ப்ரொமோஷன் வரப்போகுது, அவனுடைய சப்ஆர்டினேட் வந்து மொட்டை கழுதை செலுத்தி இந்தால் மோசம் அப்படின்னு போட்டு அவர் ப்ரொமோஷன் தடுக்கிறான். அந்தால் இவருடைய வந்து பாருங்க, யாரோ லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, மொட்டை கடிச்ச எழுதி என்னோட ப்ரொமோஷன் தடுத்துட்டாங்க, பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷங்க சார், உங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டானே, இவன் நடிக்கிறான்னு வச்சுங்களேன், இவருக்கு தெரியாது, இவன் தான் லெட்டர் எழுதி நம்முடைய நம்முடைய ப்ரொமோஷனை பதவி உயர்வை தடுத்தான்னு தெரியாது. கடவுளுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், எல்லா வான தூதர்களுக்கும் சித்தர்களுக்கு தேவர்கள் அத்தனை பேருக்கு தெரியும், இவன் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசாம விட்டுருவாங்க. அவர் சொன்னார், அந்த சகோதரர் சொல்றாரு, நான் செஞ்சிருந்தா இது நடந்திருக்காது, நான் அவனை அடிச்சிருந்தேனா திட்டிருந்தனா இது நடந்திருக்காரு. கடவுள் அவனுக்கு இப்படித்தான் வாழ்க்கை முடிக்கணும், என்கிட்ட வந்து அவன் சண்டை போடணும், நீ அவர்கிட்ட போய் சண்டை போடு, அந்தாலும் உன்னை ஏற்று பேச மாட்டேன், அப்படி எனக்கு தெரியும் அந்தால பத்தி, நீ போ அங்க போய் சண்டை போடு, உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடியணும், அதனால நீ அவர்கிட்ட போய் சண்டை போட போ. அவனுடைய ஊழ்வினை, அவனுடைய தீமையே அவரிடம் போய் சண்டை போட வச்சு இவருடைய பொறுமையினால நெருப்பை கட்டிக்கிறாங்க. கரெக்டா நீங்க 30ஆம் தேதி சாவு குறிச்சிருச்சு அப்பவே. அப்ப வானதூர்கள் உனக்கு இவர் 30ஆம் தேதி போட்டலாமா, ஏன்னா தூதர்களும் பேசியிருப்பாங்க, இவனை விடக்கூடாது, இவன் இல்லை லாயக்கப்படாது, நல்ல மனுஷன் போட்டு பொறுமையா இருக்கிறாரு, இன்னும் மேலும் மேலும் பேச. அந்த நாய் பாருங்க, 10 வாழைமரத்தை வெட்டிக்க, அந்த 10 வாழைமரம் அது கதறுது, அந்த வாழை மரத்து கீழே கண்ணு இருக்கு, அது கத்துது, பாருங்க அம்மா வெட்டி போட்டான்னு கத்துது. இவனை விடக்கூடாது, எத்தனை தேதி போடலாம், 30ஆம் தேதி போடலாமா, சரி 30 நாள் வரைக்கும் இருந்துட்டு போடலாமா, சரி 30 நாள் முடிஞ்சிடா, நீ தொலைஞ்சிட, அவன் வாழ்ந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான், எல்லாரும் போயிடுவாங்க, அவன் 30 நாள் போட்டு தரல, அவ்வளவு முடிஞ்சு போச்சான் லைஃப், அவன் நிச்சயம் மோச்சத்து போயிடுவான் நினைக்கிறீங்க, இது உனக்கு வேண்டாம். அந்த சகோதரன் பொறுமையா இருந்தால அந்த மாதிரி இருக்கு.
அப்படி நம்ம பொறுமையா இருக்கிறோம்னா நம்ம கடவுள்ல நிலைச்சு நிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இப்படி இருந்தா தான் இந்த நற்குணங்கள் வரும். அவன் பாரு ஒரு பீத்தராஸ்கால் மாதிரி எப்படி வேணா பேசணும், கெட்ட வார்த்தை பேசணும், வாயை திறந்த நார வாய் மாதிரி கண்டதையும் கொட்டலாம். ஏன்னா அவன் உள்ளத்துக்கு போறா இவங்கள்ட்ட எப்படி வெளியே பேசணும், நம்ம பொண்டாட்டிட்டு எப்படி பேசுவான்னு பாத்து, நம்ம பிள்ளைகிட்ட எப்படி பேசுவான்னு பாத்து. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அதான் ரொம்ப மோசமான ஆளு. அவரோட வயசு பிள்ளை காலேஜ் முடிச்சு போகும்போது என்னடி லேட் ஆகி போச்சு, எவனை பார்த்துட்டு வந்து கெட்டவாச்சு சொல்லி எவனை பார்த்துட்டு வரேன், எங்க மெஞ்சிட்டு வரேன், போடி முழுங்கு மாதிரியே வா. ஒரு நல்ல அப்ப இப்படி பேசுவானா, என்னப்பாப்பா லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பா, காலம் கெட்டு கிடக்குறப்பா, சீக்கிரம் வந்துருத்தாங்க, ஓகே இப்படிலாம் சொல்லு, நான் வரேன் வண்டி எடுத்துட்டு வரேன் கூட்டி வரேன் பாப்பா, இல்லைங்க டாடி பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, சரி நாளைக்கு நான் வண்டி எடுத்து வரேன் நான் கூட்டி வந்துடுறேன், அப்படிதான் பேசுவான். இந்த ஆள் குழந்தைகிட்ட வயசு பிள்ளைகிட்ட எவனை எங்கபடி மேய்ஞ்சிட்டு வரடி அப்படின்னு கேட்கறானா, அவன் அப்பனா இருக்க முடியுமா, அவன் அப்பன்னு சொல்லலாமா, அவங்க அப்பா அம்மா எப்படிப்பட்டவன் பாத்துக்க. சாதாரணமா ஒருத்தனுடைய வாயிலிருந்து இப்படி வராது. அன்புக்கினியவர்களே, கடவுள் சொல்றார் இதை நான் அருவறுக்கிறேன் என்கிறார். நேற்றைய பதிலுரை பாடல ஐந்தாம் அதிகாரம், திருப்பாடல் ஐந்தாம் அதிகாரம் 5-6 வசனம் என்ன சொல்லுகிறது, நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. அவன் கெட்ட வார்த்தாலும் பேசி கண்டபடி பண்ண அவன் எல்லா அவனை பார்த்து மகிழ அவனை போட்டு தெளித்தார். 30 குறிச்சல் அவனை, அவன் 30 தீந்தான். நல்லவங்களுக்கு 4 குறிச்ச கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா, இன்னும் போ உன் பிள்ளை குட்டியோட, இன்னும் பேர நீ கொள்ளு பேத்தி எள்ளு பேரனை பார்த்து தான் நீ வரணும், புரிஞ்சா சந்தோஷமா இருந்துட்டு வா அப்படின்னு, நோய் நொடி எல்லாம் இருக்காது, நீ சந்தோஷமா இருந்துட்டு வான்னு கொடுப்பாரு. ஆனா பொல்லாங்க இருக்கவன போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாரு, நீ போய் சீக்கிரம், ஏன்னா அவன் செய்யற பாவத்துக்கு அவனே அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். 4 2 பக்கம் சொல்லுங்க, முது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை, ஆண்டவர் முன்னால் தீயவர்கள் நிற்கவே முடியாது. சும்மா நடிச்சிரு, நானும் சரி நீங்களும் சரி நல்லவனாடும் எல்லாத்துக்கும் நல்ல நாடும் யோகிய நாடும் நடிச்சு நான் தனிப்பட்ட முறையில் எல்லா பாவம் செய்யறேன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் முன்னா நிக்க மாட்டேன், ஆண்டவர் ஐ டோன்ட் லைக் யூ, போ எனக்கு பிடிக்கல போ. என்ன சொல்றாரு இயேசு, ஆண்டவரே எங்களுக்கு தெரியலையா, நாங்க உன் பேரை பேய் போட்டினோம், உங்க பேயில உன் பேர்ல அற்புதங்கள்லாம் செஞ்சோம், எங்களுக்கு தெரியலையா, உன யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் செய்யறாரு, உனக்கு தெரியவே தெரியாது நிற்கிறார். ஆக அன்புக்கினியவர்களே, கடவுளோடு இணைந்து இருந்தால் நாம் தீமை பார்க்க போக மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், தீமை எண்ணங்கள் வந்தாலும் ஏசு சொன்ன ராயபுரம் போ அப்பால சாத்தன்னு சொல்லிட்டு அந்த தீய எண்ணங்களை அகற்றி விடுவோம். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தா நம்முடைய செயலும் தீயதா மாறிவிடும். ஆக அந்த முளையிலேயே கிளி வேணும், கெட்ட எண்ணம் வருகிற பொழுது கிள்ளி கிள்ளி எரிந்து விட வேண்டும். நம்ம எல்லாருமே பாவிகள் தாங்க, இன்று புனிதர்கள் சொல்றமே அவங்க எல்லாரும் பாவிகளாக தான் இருந்திருப்பாங்க. அகஸ்தினார் செய்யாத பாவம், அவர் போகாத பொம்பளையே கிடையாது, அவங்க அம்மா அழுகும், மோனிக் அம்மா, ஐயோ என் பையன் எப்படி கண்ட பொம்பளைகிட்ட போறானே, கண்ட நோயை கொண்டு வந்துடுவானே, இவன் நாசமா போயிட்டு இருக்கிறானே என்று கடவுள் கதறான். அந்த தாயினுடைய ஜபத்தை கேட்டு அகஸ்தினாரு மனம் மாறுற. ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டால் அவன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு வரும் பையன் என்ன, ஆமால இத்தனை பாவம் செஞ்சு எல்லா பொம்பளைகிட்ட கேமரா இருக்கு, ஆமா எல்லா பாவம் செஞ்சு நான் என்னது சாதிச்சேன், டெய்லி ஒரு பொம்பளை கிட்ட போனாலும் எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி தானே இருக்குது, எத்தனை சந்தோஷம் அனுபவிச்சு என்ன பிரயோஜனம். ஆக என்னுடைய ஆன்மா அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என் ஆன்மா அழிஞ்சு போச்சு என்ன பிரயோஜனம், இந்த பொம்பளைகளினால என் ஆன்மா அழியணுமா என்று மனம் மாறி பாவத்தை விட்டு விடுகிறார், புனிதராக மாறுகிறார், இன்று திருச்சபையின் தூணாக மதிக்கப்படுகிறார். திருத்தந்தையர்கள் தூய் அவர் பெரிய மறை வல்லுநராக அவர் இருக்கிறார். எல்லா புனிதர்களும் பாவிகளாக இருந்துதான் மனம் மாறி புனிதராக மாறி இருக்கிறாங்க. ஆக நாம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். நீ என்ன வேணா பாவம் செஞ்சிருக்கலாம், நீ எவ்வளவு மோசமா முடிச்ச வைக்கும் முள்ள மாதிரியா இருக்கலாம், கேடு கட்டவனா இருக்கலாம், ஆனா இப்பொழுது மனம் மாறி ஆண்டவரே இயேசுவே என் மீது இரக்கமை, என் பாவங்களை மன்னியும், என்னை புனிதராக்கம், இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று இன்னைக்கு நாம சொன்னோம்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், புதிய படைப்பாக மாற்றுவார். அன்புக்கினவர்களே, இன்று நான் ஆக மனம் மாறி உன்னுடைய சந்ததியெல்லாம் அழிஞ்சு போவாங்க. எந்த இடத்துல நாபோத்தின் ரத்தத்தை நாய் நக்குச்சோ அதே இடத்துல உன் ரத்தத்தை நக்கும் அப்படிங்கிற
உன் பிள்ளைகளாம் வேசத்தனமான அழைஞ்சு தெரிவாங்க, எல்லாரும் வெட்டி சாய்க்கப்படுவார்கள். அப்போ ஆகா, ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறதுக்காக போய் சொல்லி என் பொண்டாட்டி ராட்சசி அவ சொன்னது கேட்டு ஈசபேல் சொல்றதுக்கு நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மனவருந்தி அழுகிற பொழுது, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டா என்றோ, அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆக செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு. ஆனா இவன் அவன் மன மாதிரி அழுதுனால இவன் கண் பார்வையில ஐயோ என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுதுன்னு வேதனைப்படாத மாதிரி இவன் இறந்த பிறகு அவன் பிள்ளைகள் மீது நான் அந்த சாபத்தை கொண்டு வருவேன், நிகழ்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக அன்புக்கினியவர்களே, பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு எதிராக செய்யறது கூட இல்லை, அடுத்தவருக்கு எதிராக பாவம் செய்யறேன், அடுத்தவன் கஷ்டப்படுறத நாம காரணமா இருக்க பாருங்க, அது மிகப்பெரிய கொடிய பாவம், ரொம்ப கொடுமையான பாவம். மற்றவங்க நற்பெயரை கெடுக்கிறது, சைலண்டா மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறான் பாருங்க. மற்றவங்களுக்கு நாம தான் செய்யறோம் தெரியாது, ஆனா பெர்ஃபெக்டா அவங்களோட நட்பா இருப்போம், ஆனா நாம தான் அவங்க பேர ஊரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்க போய் விதைச்சு விட்டு வருவோம். நம்ம எப்படி யாருக்கு தெரியாம பாவம் செய்யறோமோ தீமை செய்யறோமோ, அதுபோல நமக்கு வரக்கூடிய தீமையும் நமக்கு தெரியாமல வரும். முதல்ல நமக்கு ஆசீர்வாதம், தீமை செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி எல்லாம் வரும், நிறைய வரும். நம்ம நல்ல தீது செஞ்சோம், ஆனா நமக்கு ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆசீர்வாதம் மாதிரி நிறைய அவங்கள நோக்கி வரும், உங்க தீயவர்களிடம் வரும் ஆசீர்வாதமா. நம்ம நினைப்போம் அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் செய்யாத அட்டுவழியுமா, அவன் நல்லா தானே இருக்கிறான் என்று திட்டுவாங்க, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். ஆனா கொஞ்ச காலம் போனோடனே அது ஆப்போசிட்டா மாறிடும், கெட்டவங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் பின்னாடி கெட்டதாக மாறிப்பாங்க. நல்லவர்களுக்கு முதல்ல கெட்டதா வந்துகிட்டே இருக்கும், ஆனா கடவுள் அதை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி கொடுத்து விடுவார். இதுதான் கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு பலன்கள். கடவுள் கடைசி நேரத்தில் கைவிட மாட்டார், ஆனா சாத்தான் எல்லாம் கொடுப்பான், கடைசியில் கைவிட்டுரும், யாருமே கூட நிற்க முடியாது. கடவுளை பற்றிக்கொள்ளும், கடவுளுடைய வார்த்தை உண்மையானது, பொய் சொல்லாது. கடவுள் நம்ம ஏமாற்ற மாட்டார், அவர் சொன்னா சொன்னதான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையிலுக்கு துன்பங்களை எல்லாம் அப்படியே ஒரே நொடியில மாற்றி விடுவார், ஆனந்த களி நடனமாக மாற்றி விடுவார், ஆனந்த கண்ணீரை நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்கா நன்றி. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய அருளை தருவீராக. இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் திருமகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையும் நினைவா நீ வாழ்த்த பெறுவராக, ஏனெனும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பு பங்கு பெற திருவோணமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் முது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்கா மாட்சிக்கா நமது நன்மைக்காம் புனித திருவை அனைத்து நாளுக்காம் முது கை நுண்டிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்க உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றி. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு மது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின்
சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, தூயவர் 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 வான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே, இரவு விருந்து அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவனின் வருமளவு இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், குடிமறை மாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா துறு நிலையினராக அனைவரோடும் துறவை அன்பு நிறைவேற செய்தும் நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர் அருளாய் என்னும் அடியார்களின் நினைவு கொண்டாலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அறுப்பல் இருக்கு சிதறலும். மேல் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தீயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கூர்ந்திரலும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்கா மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவுந்தும் திருமகொழியின் நூலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில முக்குந்தவராய் இந்தோர், எங்கள் பாதுகாவலியா இப்படி சலித் மாதா, மற்ற புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழிந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம், ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குனவர். இச்செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிர சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களுடைய சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் லார்ட், ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இறைவனுடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே